ஐதேகாபில் ரவிக்கு முக்கிய பதவி கடலுக்குள் வீழ்ந்து நொறுங்கிய இந்திய பொர் விமானம் யாழில் உள்ள பிரபலியமான உணவகங்களின் உணவுகளை வீட்டில் இருந்தவாறு டெலிமிகா ஆப்பினை ஸ்மார்ட் போனில் தரபுரக்கம் செய்து ஆர்டர் செய்த எவரையும் கைவிடாதீர்கள் என்ற துணை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நலன்புரி வசதிகளை வழங்கும் துரித வேலை திட்டத்திற்கு இன்று வரை இருபத்தி மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அவற்றுள் ஆறு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி பதினான்கு விண்ணப்பங்கள் இன்று வரை தரவு கட்டமைப்பில் உள்வாங்கப்பட்டதுடன் நாடளாவிய ரீதியிலுள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பிரதேச செயலகங்களில் நிறுவப்பட்டுள்ள நலன்புரி உதவி தகவல் அலகுகள் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் உடனடியாக இத்தரவு கட்டமைப்பில் உள்வாங்கப்படும் இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்காக முன்னோடி திட்டம் அண்மையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சில பிரதேச செயலகங்களை மையமாக கொண்டு இடம்பெற்றதுடன் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது தற்போது நலன்புரி திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கும் அல்லது காத்திருப்பு பட்டியலில் உள்ள மூன்று தசம் மூன்று மில்லியன் குடும்பங்களுக்கு மேலதிகமாக ஆறு லட்சம் குடும்பங்கள் கோவிட் இரண்டாம் மற்றும் இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி காரணமாக புதிதாக வருமான நிலையை அடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஆறு லட்சம் குடும்பங்களுக்கும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி இந்த சமூக நலத்திட்டத்திற்கு மூன்று தசம் ஒன்பது மில்லியன் குடும்பங்கள் விண்ணப்பிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது லட்சம் குறைந்த வருமான பெறும் குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நலன்புரி உதவிகளை பெறவுள்ளன ஆறு கட்டங்களின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் முதற்கட்ட நடவடிக்கையின் போதே இரண்டாம் கட்ட பணிகளும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த கட்டமாக வீட்டு அலகுகளுக்கு சென்று தரவுகளை சேகரிக்கவுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது சமுர்த்தி முதியோர் மாற்றுத்திறனாளிகள் சிறுநீரக நோயாளிகள் என்ற அடிப்படையில் ஏற்கனவே நலன்புரி உதவிகள் பெற்று வருபவர்களும் புதிதாக நலத்திட்ட உதவிகள் பெற விரும்புவோரும் இதில் பதிவு செய்ய வேண்டும் எனினும் அண்மையில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சார பணிகள் காரணமாக இருபத்தி மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடும் நலன்புரி நன்மைகள் சபை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கான இறுதி திகதே அக்டோபர் பதினைந்து எனவும் நினைவு கூர்ந்துள்ளது தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி பிரதேச செயலக மட்டத்தில் அறிவிக்கப்படும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்திலிருந்து நான்காயிரம் வரை குறைக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே சுதந்திர கட்சியின் தலைவரான மைத்ரிபால சிறிசேனு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார் நான் ஜனாதிபதியாக இருக்கும் போது உள்ளூராட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் சட்டம் மூலம் வந்தபோது அதற்கு உடன்படவில்லை எனினும் தற்போதாவது அந்த முடிவு தவறு என கருதே மாற்றம் மேற்கொள்ளப்படுவது சிறந்தது எனவும் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நகர்வானது தேர்தலை பிற்போடும் தந்திரம் என டலஸ் ஆதரவு அடி குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகராக நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சோல்கேம் நியமிக்கப்பட்டுள்ளார் நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவரான ஹெரிக் சோல்கேம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள எரிக் சொல்கேம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் காலநிலை மாற்றம் தொடர்பில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதியுடனான சந்திப்பினைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்து எரிக் சோல்கேம் பசுமை பொருளாதார மீட்சி மற்றும் இலங்கையின் காலநிலை தலைமைத்துவத்திற்கான சிறந்த பார்வை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்றிருந்த அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எரிக் சொல்கேமை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியிருந்தார் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சுற்றுச்சூழல் திட்டத்திற்கான நிறைவேற்று பணிப்பாளராக எரிக் சொல்கேம் செயற்பட்டு வருகின்றார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையில் இடம்பெற்று யுத்தத்தினை நிறுத்துவதற்கு சமாதான பேச்சுக்களில் ஈடுபடுவதற்கும் எரிக் சொல்கேம் விளங்கினார் எனினும் எரிக் சொல்கேம் விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சமாதான பேச்சுவார்த்தை முயற்சிகளில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை எரிக்ஷால் கெய்மின் இலங்கை விஜயம் தொடர்பில் வீணச்சம் கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தனு தெரிவித்துள்ளார் ஆகிங்கல்ல பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மோட்டார் வாகனத்தில் வந்த சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக மேலும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை கோணீஸ்வரம் ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள கடல் பகுதியில் முழுமையான அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டு கடலுக்குள் கீழுள்ள பழைய தெய்வ திருமேனிகளை அகழ்ந்து எடுக்க எதிர்பார்த்துள்ளதாக புத்த சாசன சமய விவகாரங்கள் மற்றும் கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கு தெரிவித்துள்ளார் திருகோணேஸ்வரம் ஆலயம் மற்றும் கோட்டை ஆகிய தொல்லியல் இடங்களை நேற்று பார்வையிட்ட போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் இந்த நிலப்பகுதியில் இன்னும் அகழ்வாராய்ச்சி உட்படுத்தப்படவில்லை அருகில் உள்ள கடலிலும் அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படவில்லை அவற்றில் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் திருகோணேஸ்வரம் ஆலயத்தின் ஒரு பகுதி கடலில் இருப்பதாக நாம் அறிந்த தகவல் இருக்கின்றது இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் போது கடலுக்குள் தெய்வ திருமேனிகள் போன்றவை இருப்பதாக அறிய கிடைத்தது கடலுக்குள் இருக்கும் தொல்பொருட்கள் மற்றும் தெய்வ திருமேனிகளை அகழ்ந்து மீட்டெடுக்கும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க எண்ணியுள்ளேன் தொல்பொருள் என்பது ஒரு இனத்திற்கோ மதத்திற்கோ உரியவையல்ல அது நாட்டிற்கு போல் உலகத்திற்கும் உரிமையானது எமது நாகரீகத்திற்கு அமைய நாம் வந்தது போல் நாம் செல்ல வேண்டிய திசையை காட்டுவனவே தொல்பொருட்கள் என்பது அவற்றை பாதுகாக்க வேண்டியது எமது கடமை இந்த இடத்தில் எவ்வித நிரந்தர நிர்மாணிப்புகளுக்கும் இடமளிக்க மாட்டாது அகழ்வாராய்ச்சி செய்து அந்த இடத்தில் தொல்பொருட்கள் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அனுமதிகளை வழங்க முடியும் அதுவரை அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது இது தொடர்பான சட்டம் மிகவும் வலுவானது அந்த சட்டத்தை அமைச்சரோ ஜனாதிபதியோ மீறி செல்ல முடியாது இதனால் தொல்லியூர் சட்டத்தை மீற எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பதவிகளுக்காக சலுகைகளுக்காக எந்த கொள்கைகளையும் காட்டிக்கொடுக்க மாட்டேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் முடியாட்சி தருவதாக சொன்னாலும் ராஜபக்ஷகளுடன் சேர்ந்து நாட்டையோ இருநூற்றி இருபது லட்சம் மக்களையோ கட்சிகளையோ கொடுக்க மாட்டேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் ருவண்டாவில் நடந்த பழங்குடி போர் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் உயிர்கள் பலியாகினாலும் இன்று ருவண்டா ஆப்பிரிக்காவின் புதிய சிங்கப்பூர் என்று அழைக்கப்படுகின்றது ஏனென்றால் முறையான திட்டத்துடன் நாட்டின் தேவைகளின் அடிப்படையில் சரியான நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்படுகின்றமையினாலாகும் குறுகிய கட்டமைப்பிற்குள் மட்டுப்படுத்தப்படாமல் புதிதாக திட்டமிடுவதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் ருவண்டா அவ்வாறு தீர்மானங்களை மேற்கொண்டாலும் எமது நாட்டில் யுத்தம் நிறைவடைந்து ஏறக்குறைய பனிரெடு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இன்னமும் இனவாதம் மற்றும் மதவாதத்தின் அடிப்படையில் நாட்டை அளிக்கும் திட்டத்திற்கு ராஜபக்ஷ குடும்பம் நாட்டையிட்டு சென்றுள்ளது அவ்வாறு பங்குரோ செய்த ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த நாமல் குமரருக்கு நாட்டை கட்டியெழுப்பும் குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவே நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை வகிக்கும் பாலிது ரங்கி பண்டாரவிற்கு கட்சியின் மற்றொரு பதவி கிடைக்கவுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன கட்சியின் தலைவர் தேசிய அமைப்பாளர் மற்றும் பொருளாளர் பதவிகளுக்கு வேறு அதிகாரிகளை நியமிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது கட்சியின் தவிசாளர் பதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் பஜ்ரு அபே வர்தனவும் தேசிய அமைப்பாளர் பதவியை சாகல ரத்நாயக்கவும் வகிக்கின்றனர் கோவா கடற்கரையில் அருகே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மிக் இருபத்தி கே போர் விமானம் கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கோவா கடலோர பகுதியில் இன்று இந்திய கப்பல் படையின் மிக் இருபத்தி ஒன்பது கேரக போர் விமானம் வழக்கமான பயிற்சியில் பயணத்தை மேற்கொண்டது பயிற்சியை முடித்துக்கொண்டு தளத்திற்கு திரும்பும்போது திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து போர் விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது சம்பவம் குறித்து உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்த படை விபத்தில் சிக்கிய விமானத்திலிருந்து விமானியை பாதுகாப்பாக மீட்டனர் விமானியின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து குறித்து இந்திய கடற்படை போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்